ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 28/2/2019 வியாழக்கிழமை, இந்த மாதத்தோட இறுதி நாள். ஈக்விட்டி மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ்டான அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் வெப்பில் மொபைலில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். இன்றைக்கி என்எஸ்சி மார்க்கெட் 28 புள்ளிகள் குறைந்து 10,806 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருந்தது, அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய தகவல்கள் என்னென்ன, பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம 28ஆம் தேதிக்கு எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கொடுக்குற அட்வைஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக வந்து நம்ம வாட்ச் பண்ணுற லெவல்லே இல்லை, ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டலாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ வந்து மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நல்ல மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக போனுச்சு, ஆனால் இந்த இஷ்யூ காரணமாக அகெயின் நெகட்டிவாக ட்ரேட் ஆனதை நம்ம பார்த்தோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எக்ஸ்பைரி டேட் வேறு இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய வாலட்டாலிட்டி இருக்கிற நேரத்தில் மந்தான எக்ஸ்பைரி டேட்டை பொறுத்து 10,760 10,888 அப்படிங்கிற ஜிக்ஸாக் டைட் ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் ஆகலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து 200 DMA அவோவுக்கு மேலே பிளேஸ் ஆகி 10,860 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா 11,000 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எதிர்பார்க்கலாம். சப்போஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டான 10,760 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு பேரிஷான சென்டிமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டெக்னிக்கலாக சொல்லியிருக்கிற விஷயங்கள். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமான தகவல், இன்றைக்கி ட்ரேட் முடிவடைந்ததில் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 49 லட்சத்துக்கு மேலே. ஸோ 10,800 10,900 11,100 11,200 தொடர்ந்து அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். 10,800 அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியலான லெவலாக இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு தாண்டி போச்சு அப்படின்னா மார்க்கெட்டை நம்ம பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10,400 10,500 10,600 10,700 10,800 10,900 ஸோ 10,806 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி ஃபிஃப்டியோட பிவோட் லெவல்ஸை நம்ம வாட்ச் பண்ணோன்னா முதல் சப்போர்ட் 10,726 இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா 10,646 தேர்ட் சப்போர்ட் 10,460 அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 10,912 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,018 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,204 அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 27,083 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,188 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 26,731 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 26,799 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு வீரிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டலை பேஸ் பண்ணி நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோன்னா முதல் சப்போர்ட் 26,624 செகண்ட் சப்போர்ட் 26,449 தேர்ட் சப்போர்ட் 25,992 முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,081 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,363 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,820 ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் பவர் கிரிட், ஓஎஃப்எஸ்எஸ், ஐடிசி, நெஸ்டெலின், என்டிபிசி, ஹெச்டிஎஃப்சி, கோட்ரேஜ் சிபி, பெட்ரோநெட், கோட்டாக் பேங்க், இன்ஃபி. 27 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி, ஏசிசி, பஜாஜ் ஆட்டோ, எல்டி, கான்கர், எம்ஆர்எஃப், கோட்ரேஜ் சிபி, சுஸ்லாண்ட், ஸ்ரீ சிமெண்ட், அதுக்கப்புறமா ஆக்சிஸ் பேங்க். 73 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் விகார்ட், இந்தியன் பேங்க், ஸ்ரீ இன்ஃப்ரா, இன்ஃபிபீம், ஐஜிஎல், ஆர்காம், அரவிந்த், கெனரா பேங்க், டிஷ் டிவி, பெர்கர் பெயிண்ட். 26 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ஹீரோ மோட்டார் கம்பெனி, ஆர்இசி லிமிடெட், சிஇஎஸ்சி, பிபிசிஎல், இன்ஃப்ராடெல், முத்தூட் ஃபினான்ஸ், ஈக்விட்டாஸ், சவுத் பேங்க், வேதாந்தா, மேரிகோ. 77 ஸ்டாக்ஸ் லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அமராஜா பேட்டரி,
சென் பெட்ரோ, டிசிபி பேங்க், அஜந்தா ஃபார்மா, என்ஹெச்பிசி, பஞ்சாப் நேஷனல் பேங்க், உஜ்ஜீவன், மணப்புரம், கேஎஸ்சிஎல், ஜெட் ஏர்வேஸ். இன்றைக்கி கவனிக்க வேண்டிய பங்குகள், அதாவது ஸ்டாக் நியூஸஸ் இருக்கிற பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது விப்ரோவும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் இருக்குது. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் கம்பெனி டு செல் ஒர்க்டே அண்ட் கார்னர் ஸ்டோன் ஆன் டிமாண்ட் ஆப்ரேஷன் டு அலைட் ஃபார் $110 மில்லியனுக்கு வந்து இது நடக்குது. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் பொறுத்த வரைக்கும் பேங்க் ரெடியூஸ்டு மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்டு லெண்டிங் ரேட்டு, ஸோ எம்சிஎல்ஆர் பை 10 பிபிஎஸ். இதுவும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், ரிலையன்ஸ் பவர், இந்த மூணு பங்குகள் பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டியது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமான தகவல் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐஐ அண்ட் டிஐ டேட்டாவில் இன்றைக்கி என்ன ட்ரேடிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். 27ஆம் தேதியோட ட்ரேடிங் முடிவில் 423 கோடிக்கு மேலே நெட்டாக பர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். 5053 கோடிக்கு மேலே பர்ச்சஸ் பண்ணி 4630 கோடிக்கு கிட்ட செல் பண்ணி நெட்டாக 423 கோடிக்கு பர்ச்சஸில் தன்னோட ட்ரேடிங்கை முடிவடைஞ்சிருக்காங்க. அடுத்து டிஐஐ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 66 கோடிக்கு நெட்டாக பர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. 3795 கோடிக்கு மேலே பர்ச்சஸ் பண்ணி 3728 கோடிக்கிட்ட சேல் பண்ணி 66.81 அப்படிங்கிற லெவலில் நெட்டாக பர்ச்சஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது குளோபல் வைஸ் டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நாஸ்டாக் 47 புள்ளிகள் டவுனில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனில் இருக்குது, எஃப்டிஎஸ்சி, சிஎஸ்சி, டாக்ஸு. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி 107 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஸ்டாட்டர்ட் டைம்ஸ் 107 புள்ளிகள் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ஹேங்செங், தாய்வான், காஸ்பி, செட் கம்போசிட்ஸ்லாம் எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் ட்ரேடிங் லெவலில் தான் இருக்குது. எச்ஏஎக்ஸ் நிஃப்டி ஈவினிங் நம்ம பார்க்கும்போது பாசிட்டிவாக இருந்தது, அகெயின் 33 புள்ளிகள் டவுனாக இருக்குது. ஸோ இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் நம்ம மார்க்கெட்டில் ஒரு டவுன் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது, எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆகுது, நாளைக்கு காலையில் எப்படி ஓப்பன் ஆகுது, குளோபல் வைஸில் நியூஸஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இதை பற்றி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறவங்க, மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்ட்ராடேக்கு ஸ்டாக் சூஸ் பண்ணுறவங்க கம்பல்சரி காலையில் ஒரு 8:30 9:00 வரைக்கும் அவங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதை நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, முக்கியமாக ஸ்டாக் நியூஸஸ் இருக்கிற பங்குகளோட ட்ரெண்டு எப்படி இருக்குது, செக்டாரல் ட்ரெண்டு எப்படி இருக்குது, டாப் கெய்னர்ஸ், டாப் லாஸஸ் எப்படி இருக்காங்க, அதை பொறுத்து ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இண்டிகேட்டரை பயன்படுத்தி நம்ம ட்ரேடிங்கை ஸ்டாப் லாஸோடு நம்ம பண்ணோன்னா நம்ம இன்ட்ராடேல கூட சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக ஒரு லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்றைக்கி நடக்க போகிற ட்ரேடிங்கில் முக்கியமான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஸோ 28ஆம் தேதியோட ட்ரேடிங்கில் நாம் கவனிக்க வேண்டிய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான சில பங்குகளை பற்றி பார்க்கலாம். ஓகே, இது லோட் ஆகட்டும், நம்ம அதுக்குள்ளே கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்வென்ட்ரி ஆல்மோஸ்ட் வந்திருக்கும், இன்வென்ட்ரி டேட்டா எப்படி இருக்குது, குளோபல் வைஸில் க்ரூடாயில் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு. க்ரூடாயில் 3% பாசிட்டிவாக 55.73 அப்படிங்கிற லெவலில் 1.78 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட் ஆயில் 2% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கோல்டு பாசிட்டிவாக இருந்தாலும் சில்வர் 115 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்குது. க்ரூடாயில் 139 புள்ளிகள் பாசிட்டிவாக 3976 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேச்சுரல் கேஸ் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி எல்லா அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட்டு, ஜிங்க் எல்லாமே கமாடிட்டி, இந்திய கமாடிட்டிஸில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்குள்ளே போகும். 28ஆம் தேதி நாம் கவனிக்க வேண்டிய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 5.25 ரூபா டிவிடெண்ட், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க 28ஆம் தேதி. அதே மாதிரி கமர்ஷியல் இன்ஜினியர்ஸிங் அண்ட் பாடி பில்டிங் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மட்டும்தான் இன்றைக்கி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது.
ஸோ பேசிக்காக நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய தகவல்களை பற்றி எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது, வாலட்டாலிட்டி இருக்குது, ப்ளஸ் குளோபல் வார் இஷ்யூ, சாரி பாகிஸ்தான் இந்தியா வார் இஷ்யூவோட இம்பாக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். எஸ்ஐபி டேர்ம்ஸில் பண்ணுறவங்க எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க கிடைக்க அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வாங்க. மற்றபடி வந்து நம்ம புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க பிகினர்ஸ், அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரேட் பண்ண போகிறேன், இதுதான் ட்ரெண்ட், இது எனக்கு இது வந்து பெருசாக ஸ்டாக் சூஸ் பண்ண தெரியல அப்படின்லாம் நினைக்கிறவங்க, ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ல இன்ட்ராடேல பை பண்ணுங்கள். உங்களுக்கு அது எப்படி பாசிட்டிவ்லாக போகுது அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக வாங்குங்க, எக்ஸ்போஷர்ஸ் எடுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் லேர்னிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். மற்றபடி ட்ரெண்டுக்கும் க்ளோ கால்ஸுக்கும் ஃபண்டமெண்டலாகவும் பல விஷயங்கள் நியூஸ் பேஸ் பண்ணி பண்ணுறவங்க எதை பற்றியுமே வரி பண்ண வேணாம், ஏன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டட், அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். மற்றபடி எஸ்ஐபியில் பண்ணுறவங்க மார்க்கெட் இறங்குது, நான் வாங்கின ஸ்டாக் கீழே போயிடுச்சு அப்படிங்கிற வரியே வேணாம், நீங்கள் உங்கள் அக்யூமுலேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே போங்க. மற்றபடி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இப்போ இருக்கிற கொஞ்சம் பேனிக்கான சுச்சுவேஷனில் ஹை லெவலில் எக்ஸ்போஷர்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ இதெல்லாம் தான் நாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களெல்லாம் நாளைக்கு காலையில் ஒரு மார்க்கெட்டில் முக்கிய தகவல்களை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.